அன்புள்ள கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, 2020 சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கு. சனிப்பெயர்ச்சி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். 2020 சனிப்பெயர்ச்சியும் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல தொழில் மாற்றங்களை, நல்ல தொழில் லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். சனி ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல முறையில் இருந்தால் மட்டும்தான் தொழில் பலம் நன்றாக இருக்கும், ஆயுள் பலம் நன்றாக இருக்கும், நோய் நொடி இல்லாமல் நல்ல நீண்டகாலம் வாழக்கூடிய ஒரு யோகங்களை கண்டிப்பாக அவர் கொடுப்பார். தொழில் ரீதியாக பயணங்கள் மேற்கொண்டு நல்ல லாபங்களை அடையக்கூடிய தன்மை ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அது சனியை வைத்து தான் தீர்மானிக்கப்படும். அதே மாதிரி அவர்களுடைய ஆக்டிவ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு சனியின் ஆதிபத்தியம் அதிகமாக இருக்குது. அடிக்கடி நிறையா ஞாபக மறதிகள் வந்துக்கிட்டே இருக்கா, அவங்களுக்கு சனி ஆதிபத்தியம் அதிகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி ஸ்டேட்டஸே பார்க்காம எல்லாத்துக்கிட்டையும் பழகிறீங்களா, அதாவது வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது மேலே கீழே எதுவுமே நீங்கள் பார்க்காம அவர்களுக்கு ஈக்குவலாக பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி பெரியவங்க, சிறியவங்களுக்கு தகுந்த மாதிரி சிறியவங்களாக, அந்த தராதரத்துக்கு தகுந்த மாதிரி பழகிறீங்களா, உங்களுக்கு சனி ஆதிபத்தியம் நன்றாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி ரொம்ப ஹெல்பிங் மைண்டு, உடல் ஊனமுற்றவர்கள், அதே மாதிரி பார்வையற்றவர்கள், முதியோர்கள், இவங்களுக்கெல்லாம் அதிகமான உதவும் மனப்பான்மை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கா, அவங்களுக்கு சனி ஆதிபத்தியம் நன்றாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. இரவு வேலைகள் தான் அதிகமாக பார்க்கக்கூடிய நபராக இருக்கிறீங்களா, உங்களுக்கு சனி ஆதிபத்தியம் அதிகமாக இருக்குது. கோர்ட்டு கேஸு இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரணும்னா சனி ஆதிபத்தியம் நன்றாக இருந்தால்தான் முடியும். அதே மாதிரி சனி ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் கோர்ட்டு கேஸுக்கு போக விடாது, கோர்ட்டை விட்டு வெளியே பேசி முடிக்கிற மாதிரி இருக்கும். சனி பெயர்ச்சி 24 2020 நடக்க இருக்குங்க. தனுசு ராசியில் இருந்துட்டு வந்த சனி அடுத்ததாக தன்னுடைய சொந்த வீடான மகரம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ மகரம் ராசி அவருடைய சொந்த வீடு, இது கால புருஷனுக்கு கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தொழில் ஸ்தானத்தில் சனி தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்கும்போது கேட்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்குமே தொழில் ரீதியான நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய வகையில் வேலை செய்யும். அது மட்டுமல்ல, தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்களை, இடமாற்றங்களை, ஊதிய உயர்வுகள், இந்த மாதிரி எதெல்லாம் நீங்கள் ஒரு தொழில் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது, தொழில் வளர்ச்சிக்கு எது தேவையாக நீங்கள் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் சாதகப்படுத்தும். இது எல்லாமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே அருமையான ஒரு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து தொழில் யோகங்களை அமோகமாக கொடுக்கக்கூடிய வகையில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே வேலை செய்யும். ஏனென்றால் காலபுருஷனுக்கு 10 இடம் தொழில் ஸ்தானம், அந்த அதிபதி ஆட்சியாக இருக்கும்போது அப்போது ஒரு காமன் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு காமன் லிங்க், ஒரு பொது இணைப்பு அப்படிங்கிறது. அப்போது அந்த பொது இணைப்பு அப்படிங்கிறது நமக்கு பாசிபிளாக வேலை செய்யும். அப்படி இருக்கக்கூடியதில் குறிப்பாக ஒரு சில ராசிகளுக்கு மட்டுமே ஒரு சில யோகங்கள் அதிகமாக கிடைக்கும். அது ஜோதிட விதிகளின் அனுசரிப்பு பிரகாரம் தான். சில ஜோதிட விதிகள் இந்த இடத்துல உட்காரும் பொழுது யோகமாகவும், இந்த இடத்துல உட்காரும் பொழுது மிதமான யோகங்களை கொடுக்கக்கூடியவராகவும் சனி வேலை செய்வார் அப்படின்னு சொல்கிறது. அப்போது ஜோதிட விதிகளின் அனுசரிப்பு எடுக்கும் பொழுது சனியினுடைய அந்த அமோக யோகங்களை அடையக்கூடியவர்கள் ஒரு 5 ராசிக்காரர்கள் வர்றாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய 7 ராசிக்காரர்களுக்கு யோகம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே யோகம் இல்லைன்னால கண்டிப்பாக கிடையாதுங்க. அதை நான் முதலேயே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஜோதிட விதிகளில் கொஞ்சம் அமோக யோகங்களை சில ராசிகளுக்கு கொடுக்குது, அவ்வளோதான். மற்றபடி தொழில் ரீதியான யோகங்கள் இது எல்லாமே நல்லபடியாகவே அனைத்துவருக்குமே இங்கே இருக்குது. முதல்ல மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு நிறைந்த யோகங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் கடந்த காலத்தில் அஷ்டமத்து சனியிலிருந்து ஆரம்பித்து கடன் ரீதியான சிக்கல்கள், அதாவது மரியாதையே இல்லாத ஒரு அளவுக்கு தன்னுடைய தொழிலில் வந்து அவர் பாதிக்கப்பட்ட நிலைகள், கணவன் மனைவி பிரச்சனை, இப்படி சொல்லி முடியாத துயரங்கள், அவர்கள் அதிகமாக பட்டவர்கள் வந்து மேச ராசிக்காரர்கள். இப்போ மேச ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி யோகமாக இருக்கும். இதுவரைக்கும் பாகிய சனியாக இருந்து வந்த சனி தொழில் ஸ்தானத்தில் பெயர்ச்சியாகும் போது தொழில் ரீதியான லாபங்களை அடையக்கூடியதாக இருப்பார். அடுத்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய வகையில் சனி பெயர்ச்சி இருக்கப் போகுது. அஷ்டமத்து சனியாக இருந்து தாமதம், முடக்கம், மந்தத்தை ஏற்படுத்தி வந்த அந்த சனி பாகிய ஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகிறார். அப்போ பாகிய ஸ்தானத்திலேயே பாகிய ஸ்தானாதிபதியாக சனி ஆட்சி பெறுகிறார். அப்போது யோகங்கள் பாகியங்களாக வரும். பாகியங்களை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலமாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு இருக்கப் போகுது. ஏற்கனவே இருந்து வந்த பல கசப்பு உணர்வுகள், குடும்ப ரீதியான பிரச்சனைகள், தொழில் ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் முடிவுக்கு வரும்.
ஒரு சாதகமான அமோகமான ஒரு யோகங்கள் சனிப்பெயர்ச்சி மூலியமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு, இவர்களுக்கு எப்பொழுதுமே சனி எதிரியாகவே வேலை செய்வார். அதாவது மறைந்திருந்தே எல்லா விஷயங்களையும் பார்க்கக்கூடியவராக சிம்மராசிக்காரர்களுக்கு இருப்பார். சிம்மராசிக்காரர்கள் மற்றவர்களினுடைய அந்த சொல் பேச்சை கேட்குறாங்களோ இல்லையோ, தன்னுடைய சொல்லை மற்றவர்கள் கேட்கணுங்கிறதுல ஒரு விடாப்பிடியாக இருப்பாங்க. இந்த இடத்துல தான் சனி விளையாடுவார். பகை அப்படிங்கிற விஷயத்துக்கு அதிபதியாக சனி உங்களுக்கு வர்றதுனால சிம்மராசிக்காரர்களுக்கு பகையை மட்டும் அதிகப்படுத்தாமல் நீங்கள் இருக்கிறீங்க அவங்க தொழிலில், கண்டிப்பாக இந்த காலகட்டம் சனி பெயர்ச்சி ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். கடன் ரீதியான சிக்கல்கள், தொழில் ரீதியில் நிறையா ஒரு ஆர்டர்ஸ் கிடைக்கிறல ஒரு தடை தாமதம், புதிதான முயற்சிகளில் ஒரு தடை தாமதங்கள், இதெல்லாம் இருந்துக்கிட்டு வந்திருக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் இருந்திருக்கும், புத்திர தடைகள் இருந்திருக்கும், இது எல்லாமே சால்வ் ஆகும். அப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகம் நிறைவாக இருக்குது, ஆனால் பகைத்தன்மையை மட்டும் வளர்த்தி கொள்ளாதீர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி, இந்த காலம் வந்து உங்களுக்கு முடியுதுங்க. உங்களுக்கு இந்த விரையச்சனியில் ஆரம்பித்து ஜென்மச்சனி வந்து அடுத்ததாக வாக்கில் சனி உட்கார்ந்து அடுத்ததாக அவர் மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்துக்குள்ளே போகிறார். இந்த இடத்துல போகும் பொழுது ஏழரை சனியில் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாமே நீங்கும், தடை தாமதங்கள் நீங்கும், தொழில் ரீதியான உயர்வுகள் கிடைக்கும், கடன் ரீதியான சிக்கல்கள் தீரும். இது வரைக்கும் வாக்கு ஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுது என்னென்னா பேச்சில் பெருசாக பலம் இருக்காதுங்க. நீங்கள் பேசுனா ஆஃபீஸில் யாரும் ஒத்து கவனிக்க மாட்டாங்க. கணவராக இருந்தால் மனைவியோட பிரச்சனை வந்திருக்கும், மனைவியாக இருக்கிறவங்க கணவரோட பிரச்சனை, காதலன் காதலி பிரச்சனை, தொழில் கூட்டாளிகள் பிரச்சனைகள், இந்த மாதிரி பேச்சிலேயே பகைகள் வந்திருக்கும். ஆனால் சனி இந்த இடத்துலேருந்து மாறி போகிறப்போ என்னாகும்னா அப்போது வாக்கில் அனுசரணை வந்துடும். அப்போது மற்றவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க, அப்போ வாக்கில் பலம் கிடைக்கும். அப்போ அதன் மூலியமாக நல்ல ரெப்புடேஷன், நல்ல மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஒரு பயணங்கள் மூலியமாக அனுகூலங்கள் உங்களுக்கு உருவாகும். அப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமோகமான யோகங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது சனிப்பயிற்சி. அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு, மீனம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்துட்டு வந்திருக்கிறாங்க. சனியினுடைய இந்த தொழில் ஸ்தான அமைப்பு அடுத்ததாக லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகுது. அப்போ இப்பவும் அவர் மோசமான நிலைமையில் இல்லை, இன்னுமே நல்லபடியான ஒரு நிலைக்கு போகிறது தான் லாபஸ்தானத்துக்கு உண்டான அந்த பயிற்சி. அப்போ மகரத்தில் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் மிகவும் நல்ல காலகட்டம். ஜோதிட விதிகள் அனுசரிப்பு பிரகாரம் இந்த இடத்துல உட்காரும் பொழுது பொருளாதார ரீதியான உயர்வுகளை அவர்கள் அடைவார்கள். அப்போ வீடு வாகனம் இடம் வீடு இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகங்களை ஏற்படுத்துவது, தொழில் ரீதியான விரிவாக்கத்தை உருவாக்குவது, நல்ல சேமிப்புகளை ஏற்படுத்தி கொள்வது, இப்படி ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சனி. அப்போது பதினொன்றாம் இடம் ஒரு மனிதனுக்கு லாபஸ்தானம், லாபஸ்தானம் நன்றாக இருந்தால் அவர் வாழ்க்கையும் லாபமாகத்தான் இருக்கும். அப்போ மேஷ ராசிக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ மற்ற ராசிக்காரர்களுக்கு யோகம் இல்லையா, கோச்சாரத்தில் சனி தன்னுடைய சொந்த வீட்டிலேயே வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களை தொழில் ரீதியாக கொடுக்கும். அப்போ தொழில் வளர்ச்சி, தொழில் லாபம் இது எல்லாமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்லபடியாகவே இருக்குது. ஜோதிட விதிகளில் சில அனுசரிப்புகள் இருக்குது. சனி 3, 6, 11 இடங்கள் இருக்கும் பொழுது சாதகமான ஒரு பலன்களை கொடுப்பார் அப்படின்னு. அப்போ 3 இடத்த தான் வந்து ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விதிகள் சொல்லுது. ஆனாலும் குறிப்பாக பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய அமைப்பாக அஷ்டமத்து சனியில் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு போகக்கூடிய ரிஷபராசிக்காரர்களும் இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில்ஸ்தானத்துக்கு போகக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கும் யோகத்தை கொடுத்துருக்குறேன். அப்போது இங்கே ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே இந்த சனிப்பெயர்ச்சி யோகமாகவே இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல யோகங்களை சனி கொடுக்கக்கூடிய ஒரு சாதகமான பலன்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். மீதி இருக்கக்கூடிய அந்த 7 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய அந்த ராசியினுடைய தன்மை, அந்த பாவக காரகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குது. அதை விரிவாக கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலில் உங்களுக்கு விரிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒவ்வொரு வீடியோவாக சனிப்பயிற்சி வீடியோவில் பார்த்துட்டு வாங்க. சனிப்பயிற்சி 2020 யோகம் அனைவருக்குமே அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். நன்றி. நமசிவாயம்.